என்ன சொல்ல போனா இங்க இருந்து எப்படி போனோ அதே மாதிரி திரும்பி நிகனேப் சொல்ல ஜெயகிட்ட சக்தி வந்து இன்னைக்கு நான் இப்படி உண்மையா வந்திருக்கிறது காரணமே வந்து இந்த பொன்னிதாஞ்சலி சொல்றாங்க. ஆனா அதை ஏன் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பொன்னியா வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க, உன்னோட நேரம் தான் அவனுக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயாவோட வீட்டுக்காரர் வந்து நீ ஏன் அவள் இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. வாயிருந்தா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா அப்படின்னு சொல்றாங்க. போனதெல்லாம் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஜெயா வந்து சக்திக்கு வந்து திருஷ்டி சுத்தி போறாங்க. பொன்னிக்கிட்ட நீ எதையும் மனசுல எடுத்துக்காதமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து வெண்ணிலா அவங்க அத்தையெல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்தி வந்து மனசுல வந்து பொன்னி வந்து ஒரு நல்ல இடம் முடிச்சுட்டா, எனக்கு அவரோட தாலி பாக்கியம் தான் நம்மளோட உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்ற ஒரு கிரெடிட் வந்து அவனுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நைட்டு வந்து அந்த பியூட்டி காம்படிஷனில் வந்து ஜெயிக்க முடியாத பணத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பொன்னி தான் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இங்கே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கு போயிருந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அந்த அச்சத்தில் சொல்லலை, நீங்கள் அவார்டு வாங்கினா நான் டிவி பார்த்துல ரசித்திருப்பேன் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சக்தி வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி வராங்க. அம்மாட்ட இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேன் சொல்லி சொல்கிறாங்க. என்ன பார்த்துட்டு சொன்னால் கோயிலுக்கு பண்ணி தோணு தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன தனியாக போகிறேன்னு தனியாக போகல, நான் பொண்ணி கூட தான் போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னி வந்து பூசத்தை சொல்லிட்டு அதெல்லாத்துக்கு குங்குமத்தை ஓத்தி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டு நான் பொண்ணிய மனசாய மனைவியாக ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. ஆனால் சக்தியோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.